ஹவர்ஸ் வெல்கம் டு பாக்கெட் சினிமா. காப்பான் படத்துக்கு அப்புறமா சூர்யா இப்போ சூரரை போற்று படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை சுதா கங்ரா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் நெக்ஸ்ட் இயர் 2020 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. ஸோ இதுக்கான கம்போசிங் வேலையை வந்து ஜிவி பிரகாஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல சூர்யா ஒரு பைலட்டா நடிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு ட்ரூ ஸ்டோரி அப்படின்றதுனால இந்த படத்து மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ரீசெண்டா கூட இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோடைய டீசரை 2020 பொங்கல் அப்போ ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசருக்காக நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. தளபதியுடைய 64 படத்துக்காக ஃபேன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கைதி படத்தை டைரக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து டெல்லியில ஷூட் போயிருந்தாங்க. இப்போ கேரளால ஷூட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளால இருக்க ஒரு ஜெயில தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய டைட்டில் பார்த்தோன்னா சம்பவம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில அஃபிஷியலான நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி நிறுவனம் வாங்க போறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பிகில் படத்தையும் வந்து அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்கார் படத்துக்கும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷூட்டிங்ல விஜய் சேதுபதியும் ஜாயின் ஆயிருக்காரு. ஸோ இந்த படத்துல பார்த்தோன்னா தளபதி கூட விஜய் சேதுபதி நடிக்கிறதுனால இந்த படத்து மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம சாந்தனு இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரா. ஸோ இந்த படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை பை ஃப்ரம் உங்கள் சந்தியா.